உம்மை அறிவிக்கட்டும் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக சங்கீதம் எழுபத்தொன்று பதினெட்டு தாவித் ராஜாவின் உள்ளமுறுக்கும் ஜபத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு ஒரு விண்ணப்பம் செய்கிறார் இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்க வேண்டும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் நற்செய்தியை அறிவித்தார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் லூக்கா நான்கு பதினெட்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தார் ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று வனாந்திரத்திற்கு சென்று பரலோக ராஜ்யங்களின் உபதேசங்களை உபதேசித்தார் படகின் மேல் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று ராஜ்யத்தின் நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவித்தார் சமீபத்தில் ஊழியத்திற்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஆடம் அம்மையார் என்பவர்கள் சொன்ன சாட்சியை இதோ உங்கள் முன்பாக வைக்கிறேன் நான் வெளிதேச ஊழியங்களை முடித்துவிட்டு என் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு மூன்று விமானங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தது ஆகவே ஜெபித்தேன் ஆண்டவரே முதல் விமானத்தில் நான் ஏறும்போது யார் சுகவீனமாயிருக்கிறார்களோ அவர்கள் குணமடையும்படி நான் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது விமானத்தில் ஏறும்போது யாருக்காகிலும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பேச வேண்டும் மூன்றாவது விமானத்தில் ஏறும்போது யாரும் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது ஏனென்றால் நான் நன்றாக ஆழ்ந்து தூங்க வேண்டும் என்று கேட்டேன் அப்படியே முதல் விமானத்தில் ஏறினேன் ஒரு வயதான சகோதரி என் அருகிலே வந்து உட்கார்ந்தார்கள் அவர்களுடைய கை வீங்கியிருந்தது கட்டு போட்டிருந்தார்கள் சுகமளிக்கிற இயேசுவை உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களிடம் கேட்டு சத்தியத்தை அறிவித்தேன் என்ன ஆச்சரியம் நான் ஜெபித்தபோது என் கண்களுக்கு எதிராகவே அந்த பெரிய வீக்கம் வற்றி போயிற்று கர்த்தர் அற்புதத்தைச் செய்தார் இரண்டாவது விமானத்தில் ஏறும்போது கர்த்தர் யாரை என் அருகில் கொண்டு வருவார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு சகோதரி வந்து அமர்ந்தார்கள் அவர்கள் போட்டிருந்த செயினில் புறா வடிவமான லாக்கெட் இருந்தது அதை பார்த்தவுடன் கர்த்தர் என் ஜபத்திற்கு அளித்ததை புரிந்து கொண்டேன் புறா என்பது பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம் அல்லவா என்று பேச்சை ஆரம்பித்து அவர்களை ஆவியானவரின் அபிஷேகத்திற்குள் வழி நடத்திவிட்டேன் அந்த விமானத்திலேயே கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணினார் மூன்றாவது விமானத்தில் ஏறிய போது நான் ஜபித்தபடியே யாரும் என் அருகிலே வந்து அமரவில்லை நல்ல இலைப்பாறுதலோடு சுகத்தோடு என் வீடு போய் சேர்ந்தேன் என்று சொன்னார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஊழியம் செய்ய வாஞ்சை கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு வழிவாசலை திறந்து தருவார் இயேசு சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் யோவான் பன்னிரண்டு இருபத்தாறு ஆமேன்